வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது தோலில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு, கரப்பான் முதலிய தோல் பிரச்சனைகளையும் தோல் சார்ந்த நோய்களையும் அதை நீக்குவதற்கு உதவக்கூடிய ரணத்தை ஆறாத புண்ணை ஆற்றக்கூடிய எளிய மிகுந்த பயனை அளிக்கக்கூடிய மூலிகையான கஸ்தூரி மஞ்சள் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கஸ்தூரி மஞ்சள் என்றாலே கிருமி நாசினி என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்ததே. விசேஷமாக இந்த கஸ்தூரி மஞ்சளை நறுமண கலவை பொடிகளிலும் முடி தைலங்களிலும் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. அது வழக்கமாக உள்ளது. இந்த கஸ்தூரி மஞ்சளை நைஸாக பொடியாக்கி அதில் 2 முதல் 5 குண்டுமணி அடைக்கி எடுத்து நாட்டு சர்க்கரையோட கலந்து தினசரி 2 வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு பொறுமல், வலி, வாயு தொந்தரவு இவைகள்லாம் நீங்கும், செரிமான கோளாறு அகலும். இந்த கஸ்தூரி மஞ்சளுடன் கிச்சிலி கிழங்கு, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், சந்தனக்கட்டை, கோரைக்கிழங்கு, கசகசா இவற்றை தூள் செய்து அரைத்து வைத்துக்கொண்டு அந்த பொடியை தேய்த்து குளித்து வந்தோம்னா சொறி, சிரங்கு, கரப்பான் இது போன்ற தோல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மேனி வனப்புறும், மேனி அழகு பெறும், உடலிலே துர்நாற்றம், வேர்வ நாற்றம்லாம் இருக்காது, கற்றாழை நாற்றம்லாம் விலகும், மூக்கடைப்பு, சைனஸு இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு கஸ்தூரி மஞ்சளை ஒரு ஆடுதோடா இலையில், உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆடுதோடா இலை, அதில் அந்த மஞ்சளை சுற்றிக்கிட்டு அதை நல்லெண்ணெய் விளக்கில் காட்டி அந்த வறு புகையை அந்த மூக்கில் முகர்ந்துக்கணும். ஒரு மூக்கில் 3 முறையும், அடுத்த மூக்கில் 3 முறையும், இதுபோல் மாறி மாறி அந்த இலையும் மஞ்சளும் கலந்து வந்தக்கூடிய அந்த புகையை மூக்கில் அந்த புகையை முகர்ந்து வந்தால் மூக்கடைப்பு, தொடர் தும்மல், நீர் ஒழுகிறது, வீசிங், சைனஸ் தொந்தரவுகள் யாவும் நீங்கும். எனவே இந்த அற்புத பலனை அளிக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சளை வாய்ப்படையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.